ட்வெல் டீம் கிட்ட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்றது இதுல எயிட் டீம் ஓகே கிளாக் டீம் வந்து ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணிருக்காங்க ப்ரோ. அதான் அதான் கிளாக் டவர்ல வந்து டீம் நம்பர் 8 க்கும் டீம் நம்பர் 4க்கும் இடையே 3க்கும் இடையில வந்து ஃபைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டருக்கு வந்து நல்லா பவர் குறைச்சிருக்கிறாங்க, ரொம்பவே கம்மியாக இருக்குது. சரி இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்காரு சார், அவர் உயிர் குறைப்பாரான்னு தெரியல. ஆனால் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து டவரில் சேஃபாக போய் பதுங்கிட்டாரு. மனுஷன் சத்தம் போடாமல் இங்கே உட்காந்துருக்காரு. இவர் தலைக்கு மேலே ஓடிட்டு இருக்காமா, டெக்ஸ்டருக்கு தலைக்கு மேலேயே வந்து ஓடிட்டு இருக்காங்க. சவுண்ட் வந்து கேட்க முடியுது, சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் பாப்போம். 45 40 பேர் டீக்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. மேலே ஒருத்தர் வந்து ஆர்கனைசேஷன் டீம்ல ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இறந்துருக்காங்க. பரத் வந்து டெட்டாக இருக்கிறாரு. ஏன்னா சீரியஸ்லி வந்து ரியோவில் வந்து அதே வாட்ச் கவுண்ட் தான் போயிடுற, 9 தான் போயிட்டு இருக்குதா 18 ஓகே கூல். ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ நேரமாக கமெண்ட் எதுவுமே காட்டல ப்ரோ. இதில் பேருனா ரியோ டிவி ஹேங் ஆகிடுச்சு போல இருக்காமா. சாரி கைஸ், நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. ரியோவில் வந்து 14 நன்றி. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு கன் சவுண்ட் கேட்குது. பக்கத்தில் டீம் இருக்குன்னு நினைக்கிறேன் பீக்கில். ஸோ ப்ரோ தமிழ்ஸ் இருக்காங்க, டீம் நம்பர் 6 ப்ரோ தமிழ்ஸ் கிட்ட வந்து ஒரு டீம் இருக்குது. ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்ல ஒரு க்ளூ ஆல் விழுந்துருக்குது. எந்த டீம் ப்ரோ? 12 டீம் நம்பர் 12 ஆர்கனைசேஷன் டீம் தான். ஆமாம், பீக்கில் பீக்கில் ஏறி வந்தாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க தான் இது பண்ணிட்டுருக்காங்க. அலோன் அதாவது ஸ்பெக்டேட்டர் பக் ஒன்று இருக்குது ப்ரோ. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மூவ் ஆகி தான் இருக்கும். அவங்க வந்து எய்ம் பண்ணி கரெக்டாக வைக்கிற மாதிரி தெரியாது நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுறப்ப. பட் ஆனால் நேரில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வந்து எதையுமே சரி பண்ண பண்ணுறாங்க, காசு மட்டும் வாங்கிறாங்க. வாங்கிறதில்ல, கொள்ளடிக்கிறாங்க. ஏதோ ஏதோ பண்ணுறாங்க. இப்போ கேட்குதா ப்ரோ? ம், நல்லா இருக்கு ப்ரோ, கேட்குது ப்ரோ. ம், அந்த அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நேத்தையும் நம்ம பார்த்தோம் ஒரு டீம் வந்து, அந்த டீம் நேம் மறந்துட்டேன். ஸோ இதே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஐ திங்க் விஹெச்னு நினைக்கிறேன், விர்ஜின் ஹண்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீம் வந்து இதே இதே வீட்டுக்குள்ளே இருந்து கடைசி வரைக்கும் வந்து இருந்து பூயா அடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஜோன் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடு கடைசி வரைக்கும் இருக்குமா என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இந்த தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஜோன் வந்து ஒரே மாதிரி தான் வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா இந்த வீடு வந்து லாஸ்ட் ஜோன் வரைக்கும் ஜோனில் இருந்துச்சு. 12th team, 6th team, அதே மாதிரி இல்லை அவங்க சும் இப்போ இது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. 12th team வந்து, I mean 6th team, ப்ரோ தமிழ்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கனைசேஷன் டீம் வந்து ஓப்பனில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபைட் பண்ண முடியாது. நம்ம தேர்ட் பார்ட்டி ரிஸ்க்கு தான் இருக்கும். ஒரு எல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எங்கே யார் வராங்கன்னே தெரியாது. ஸோ இந்த ஃபைட்டுமே போகல. ஸோ நல்
பீக்கில் ஆப்போசிட்டில் வந்து இருக்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆர்கனைசேஷன் டீம் தான் மேலே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஷாட் ஒன்று விழுந்திருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோன் பாய்க்கு. அவட்ட மெடிக்கெட் இல்லை போல இருக்கு. சிக்ஸில் ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டார் ப்ரோ, அந்த இது விழுந்து போலந்திருக்காங்க. லூக்கும் பிஸ்டடும் காலி இருக்காங்க, கணேஷன் திவான் இருக்காங்க. ஸோ டீம் டெத் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் டூவில் இருந்தாங்க நினைக்கிறேன். ஹெல்மெட் டைங்கி வந்திருக்காங்க போல இருக்கு. அண்ட் சிபி சாண்டி எல்ஓசி கில் எடுத்துருக்காங்க. எல்ஓசி கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது டீம் நம்பர் டூ. டீம் நம்பர் டூ கிட்ட வந்து இன்னொரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இல்லை,
ஓ, வீரனுக்கு வந்து வீரத்தமிழனுக்கு வந்து ஒரு நல்ல அடி விழுந்திருக்கு, டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்கி மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, அவர் பக்கத்தில் இல்லை, அவர் ஓடிட்டார், அவருக்கு மேலே அங்கே இருக்க விரும்பலாம் நினைக்கிறேன். ஆஹா, இல்லை, காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. பண்ண போகிறார் ப்ரோ. ஓப்பன் வேறு க்ளோ வால் இருக்குமா? இருக்கா? இல்லை, படுத்து படுத்தா முடியாது, உட்காரலாம், உட்காந்தா தெரியாது. உங்கள் க்ளோ வால் போட்டார், பரவாயில்ல. ஓ, பெங்குயின் பெங்குயின் மட்டும் பெங்குயின் மட்டும் வெளியில் நிற்கிது. ஆமாம், பார்த்தேன். ஓகே, ஸோ தேர்ட் ஜோன் வரும்போது எல்ஓசி பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போச்சுனாக்கல, பட் ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்குது. எந்த டீம் அந்த அவங்கள வர விடாம ஃபைட் எடுத்துட்டு இருக்கு? இல்லை, இது அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபி டீம் இருக்குது, சிபி டீம் போச்சுனாக்கல தான் இருக்காங்க. சிபி டீம் ரெண்டு பேர் டவுன் ஆயிருக்காங்க, சாண்டி அண்ட் ஆகாஷ். கிங் ஸ்கல் மூணு டீம் இருக்காங்க, மூணு டீம் கிட்ட இருக்குது. ஸ்கல் டீம் வந்து பீக்ல இருந்தாங்க. ஆமாம், பீக்ல இருந்தாங்க. அஜய் டவுன் ஆயிருக்காங்க, ஸோ பீக்லேயும் வந்து ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்குது மெதுவாக. ஸோ அடுத்த ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது, அதுக்கு அடுத்த ஜோனில் தான் வீடு லைட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓல்டு டீம் உட்காந்துருக்க, டீம் இப்போ செவன் உட்காந்துருக்க. அந்த டவர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்கியான டவர், இந்த மாதிரி வந்து ஜோன் அதுலேருந்து வராதப்ப. ஏன்னா அந்த பீமசக்தியோட எல் ஷேப்பில் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, செம்மையாக அடிக்கலாம் அங்கேருந்து. இவங்க தான் வெளியில் போய் ஆகணும், ஸோ அவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோன் இருப்பேன் மோஸ்ட்லி, இந்த மாதிரி ஜோன் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதே மாதிரி பொசிஷனும் நடக்குது. ஸோ இவர் ஓல்டு தமிழன் இதை ட்ரை பண்ணுறாரு. ஹெல்மெட் ஆயிருக்காங்க, என்ன ரைட் டீம்லாம் ஹெல்மெட் ஆகிட்டு இருக்காங்க. டேஞ்சர் ஜோனில் வெளியே நின்ட்டாங்களா என்னன்னு தெரியலீங்களே. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போயிட்டார்ப்பா, ஓல்ட்டு விஎஸ் தப்பிச்சு போயிட்டார். கேஜிஎஃப் டவுன் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரியே. ஸோ அதான் இதுதான் நடக்கும், டவுன் பண்ணி உடனே கில் எடுத்துருவாங்க. பின்னாடி இவருக்கு பின்னாடி வந்து ஓகே வந்துட்டார் ஒருத்தர், சிஎஸ்டி வந்துட்டார். அண்ட் ஓல்ட் தமிழனும் வந்துட்டு இருக்காரு. நாலாம் நம்பர் சிஎஸ்டி மட்டும் தான் இங்கே இருக்காருப்பா. சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் விழுந்திருக்குது அவருக்கு, இவரால் தப்பிக்க முடியுமா? ஜோன் ஒரு ஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு அங்கே பாரு, ஹெட் வச்சுட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. விட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பே இல்லாமல் வந்து எய்ம் பண்ணுறாருப்பா. அவர் வந்து எடுக்கவே இல்லை, ஆப்போசிட்ல இருக்கவர் எய்ம் பண்ணி அப்படியே டவுன் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு டவுன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம வீர தமிழன் அந்த பிளாக்கி, அவங்க டீம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃபோர் எக்ஸ் ஸ்கோப் வச்சு எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக உல்ட்ரா வர விட மாட்டாங்க, அவரை உல்ட்ரா வரவே விட மாட்டாங்க. ஒரு கில் எடுத்துகிட்டு தான் போக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஓப்பன்லாம் உட்காந்துருக்காரு இல்லையா? இல்லை, ஓகே, கொஞ்சம் தள்ளி வந்திருக்குது. ஸோ எல்லா டீம்களும் ஃபைட் போயிட்டு இருக்கு, 26 பேர் மிச்சம் இருக்காங்க இன்னும். ஸோ பிளாக்கி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், சிஎஸ்டியை முடிச்சிட்டாரு சொன்ன மாதிரியே. ஸோ தமிழனும் ஒய்எஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே மேலே போனதுனால வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. டீம் நம்பர் 8ல வந்து ஸ்டார்டிங்கில் ஃபைட் போய் ஃபைட்டில் வந்து ரெண்டு பேர் எலிமினேட் ஆனாங்க. ஸோ அவங்க போக மீதி எல்லாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓமே காட்டி, உங்கள் டீமுக்கு மேலே வந்து ஒரு டீம் இருக்குது. ஸ்கல் டீம் வந்து உங்கள் டீம் மேலே தான் இருக்குது, உள்ள உட்காந்து வந்து ஒரு 3 கில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். வசந்த் ப்ரோ, அதான் அங்கே தான் இருக்காங்க. பட் ஜோன் இப்போ வந்து வெளியில் வந்துருக்குது. ஸோ ப்ரோக்கன் ஹவுஸ்லேருந்து வெளியில் போயவனவங்க. அதே மாதிரி ப்ரோ தமிழ் வந்து அவங்க வந்து எப்படி டேஞ்சர் ஜோனில் வெளியே ரெண்டு பாக்ஸ் இருக்கு பாருங்க ப்ரோ, டேஞ்சர் ஜோன்லேயே எலிமினேட் ஆயிட்டாங்க. அதான் ஒஸ்ட் பண்ணுறாங்க, இதுதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இன்னும் தெரியல. அப்படின்ட்டு பேக் சைடில் யாருனா வருவாங்கன்ட்டு பீக் பண்ணியிருப்பாங்க, விழுகாதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா சாண்டி பேச கிளாஸ் பார்த்து நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு குண்டுக்கு சாவு, ரெண்டு டம்மு டம்மு வந்ததோ. தமிழன் ஒரு கில் எடுத்துருக்கிறாரு, ஆஹா, நல்ல ஒரு செம்மையான ஒரு ஹெட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லக்குன்னு தான் சொல்லுவேன் தமிழ் பிளாக்கிக்கு. ஸோ ஸ்கோப்பை எடுத்தார், ஒரு ஹெட்டு விழுந்துருச்சு, சரியான ஒரு குளூவால், ஓ மை காட். ஸோ நல்ல ஒரு இதுவும் குளூவாலும் கூட கிரனேடு போட்டார் பட் மிஸ் ஆகிடுச்சு. உடைக்கலாம், அதை உடச்சி அடிக்கலாமே, உடச்சி அடிக்கலாம். என்ன மிஸ் பண்ணுறாருன்னு தெரியல, உடச்சி அடிக்கலாம். அவர் கையில பாத்தீங்கன்னா வந்து இது வச்சிருக்காரு. இந்த ஸ்கோப் இல்லாத வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஸ்கோப் இல்லாமல். அது இல்லாமல் பாதி பேர் வெஸ்ட் இல்லாமல் தான் ப்ரோ இருக்காங்க, வெஸ்ட் இல்லை. ம், ஸோ வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா தமிழன் டீம் பார்த்தீங்கன்னா. டீம் நம்பர் 1 வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க, இவருக்கு 7 கில் எடுத்துருக்காங்க. ஸோ ஜோன் வந்துருச்சு பட் இருந்தாலும் அடிச்சு முடிச்சு தான் போகணுருக்காங்க போல இருக்கு. ஸோ உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆஹா, குளுவால் நிறையா இருக்கு போல இருக்கப்பா, என்பா எல்லா குளுவாலையும் தீர்த்துட்டா இருப்பா அவர். அடிச்சா போட்டிருக்கலாம் ப்ரோ, அப்படி அவர் பாருங்க, அவர் அடிக்கும் போது ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டாங்க. ஸ்கல் விஜய்
ஓ விஜய் நாக் பண்ணிட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க. ரைடர் விபி வந்து உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. ஏழு பேர் மிச்சம் இருக்கிறாங்க, ரைடர் விபி தான் அடிக்கிறாங்க. சம்மாடி உழுவுது. ஸோ நல்ல ஒரு குளுவால். ஸோ அப்போ இந்த ஷாஃபி தனியாக இருக்கார். எல்லாமே சோலோ கைஸ், எல்லாருமே சோலோவாக தான் இருக்காங்க. எல்ஓஎஸ் நடுவுல பூந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. எல்லாருமே சோலோ, இவங்க மட்டும் தான் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க. பட் ஒரு நல்ல சான்ஸ், எந்த சோலோ பிளேயருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து இவங்க வந்து வேற ஏதாவது டீமோட ஃபைட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அடிக்கலாம். எல்ஓசி டீம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். பதிமூணு கில் எடுத்திருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு ஹெட் ரைடர் விபிக்கு, வேற லெவல் ஒரு ஹெட் போட்டார் ரெக்ஸ் பேட்டு. இன்னும் அஞ்சு பேர் மிச்சம் இருக்கிறாங்க. கிங்கு அப்புறம் ஷாஃபி. கிங்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு இதை போட்டு. இல்லை இது நல்லது தான் பார்த்தீங்கன்னா, அது அது உடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஆமோ தேவைப்படும். ஸோ அப்படி இருந்தாலும் டேமேஜ் விழுமே ப்ரோ. இருந்தாலும் டேமேஜ் விழுமே, டேமேஜ் விழுவோம். ஓ மை காட், நாலு பேர் இன்னொன்று உள்ள அப்படியே போய் ஏறிட்டாங்க, உள்ள ஏறிட்டாங்க, உள்ள ஏறிட்டாங்க. ஓ பேக் சைடில் வந்ததே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆ எலிமினேட், எலிமினேட், எலிமினேட் வெளியே போனவே எலிமினேட் முடிஞ்சு. கடைசி தான் நல்லா பண்ணாங்க ப்ரோ, நல்லா பண்ணார். ஸோ இவர் டீமில் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா குறைச்சாரு, ஃப்ரீக்கு வந்து நல்லா குறைச்சிட்டார் பவரை. சரிவே, ஸோ நைஸ் மேட்ச் எல்ஓசி டீம். டீம் எல்ஓசி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் ஒரு 15 கில் எடுத்து சூப்பராக ஒரு பூயா எடுத்துருக்காங்க.